ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to SS கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிப்பியை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இந்த ரெசிபி ரொம்பவுமே ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியிலையே தேவையான அளவு உப்பும் ஆயிலும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்துட்டு பாயில் ஆனதும் நம்ம இதில் ஒரு கப் பாஸ்தா சேர்க்க போகிறோம் பாஸ்தா சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாஸ்தா வந்து நம்ம டென் மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பாஸ்தா டென் மினிட்ஸ் நல்லா குக்காகி வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி இதிலையே நம்மளை கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அதோடய டெம்பரேச்சர் கூல் ஆகும் இப்போ நம்ம இன்னையொரு பேனில் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம கார்லிக் சேர்த்திக்கலாம் இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கார்லிக்கு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அதுக்கப்புறம் நான் இங்கே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சாப் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் பிரவுன் அந்த மாதிரி ஆனோடனே நம்ம இதையே தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இங்கே வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா இதில் ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் ஆனியனோட சேர்த்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இங்கே எதுவும் சேர்க்கலை இப்போ அதே பையனில் நான் இங்கே இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதில் மைதா ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து இந்த மைதாவும் நம்ம இந்த ஆயிலில் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா பாருங்கள் மைதா எப்படி ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்க நான் இங்கே ஒன்றரை கப் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு நல்லா க்ரீமியான பால் இதை வந்துட்டு சேர்த்தோன்னே நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த மைதா வந்துட்டு கட்டி இல்லாமல் ஆகும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது இல்லையா அது எல்லாம் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் இது கூடவே நான் இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு அப்புறம் நான் இங்கே பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறம் உப்பு அப்புறம் உங்கள் கிட்ட ஆர்கேனோ இருந்தால் அது நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ப நம்புங்க ஆர்கேனோ இல்லாமலையே இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் இங்கே ஆர்கானோ போடலை அதுக்கப்புறம் நான் இங்கே பால் ஆடை விழுவோம் இல்லையா அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இங்கே சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே பால் ஆடை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இது ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் இதையே சேர்த்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஒயிட் சாஸ் நம்மளது ரெடி ஆகிடுச்சு இதுலேயே வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இங்கே கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல சாப்பிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பா ரொம்ப ஈஸியான ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்